பொட்டன்சியல் ஸ்டுடியோஸ் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு எஸ்ஆர் பிரபு தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிக்கும் இருகப்பற்று அக்டோபர் 6 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தென் சென்னையில் ஒரு பீரியடில், அதாவது வந்து நைன்டிஸ்லேருந்து இந்த 2003 வரையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் சென்னையில் மிகப்பெரும் தாதாவாக இருந்த ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வச்சது தான் வந்து அங்கே சட்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரவுடி சித்தே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார். இவர்கிட்ட நெருங்கக்கூட முடியலை, பட் ஆனால் இவரை மாதிரி நம்ம வரணும், இவருக்கு என்ன இவ்வளோ ஒரு பேர் இருக்குது இந்த ஊருக்குள்ளே, எல்லோரும் அவரை பார்த்தா பயப்படுறாங்களே, ஆள் பலம் அதுவும் இல்லாமல்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் போனாலும் அது வெஞ்சன்ஸை கிரியேட் பண்ணி நடா, அது நமக்கு முன்னே நமக்கு மேலே வர்றதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான் லோக்கல் நம்ம ஏரியாவில் காலகாலமாக நம்ம இருக்கோம், நம்மளை மீறி எப்படி ஒருத்தன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டு வராங்க, இவங்க துரத்தும் போது வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாங்க, ஆஸ்பெட்டா ஸ்ட்ரீட்டை உடச்சி உள்ளே இறங்கி ஒரே இரவில் 2 கொலை, காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள, நைட்டில் இன்னைக்கு காலிலேருந்து அடுத்த நாள் காலைலக்குள்ள. அப்போ அவங்க அப்பா இறக்கும்போது 3 வயசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லியே அதாவது அப்பாவை படுகொலை செய்தவர்கள் நம்ம படி வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சினிமா ஸ்டைலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த கத்தியை உருவி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அழகாக சிக்கிட்டார், ஒரு தனியாக மாட்டிக்கிட்டார். கூட இருந்த ஒரு பையனும் வெளியில் ஓடிடுறான். கைது செய்த பிறகு தான் அவர் சொல்கிறார், என் தந்தையினுடைய கொலைக்கு நான் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறேன். இப்போ 1997 நடந்த படுகொலைக்கு 2024 வருஷம் காத்திருந்து. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெரி. குற்றம் நடந்த கதை எனும் தொடர் மூலம் தமிழகத்தையே உலுக்கிய பல்வேறு குற்ற பின்னணி குறித்து வழக்கறிஞர் சார்லஸ் அவர்கள் நம்மோடு பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு வருகிறார். வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். மயிலை சிவகுமார் யார் இவர், இவருடைய குற்ற பின்னணி என்ன? அதாவது மயிலை சிவகுமார் என்கின்றவர் வந்து தென் சென்னை, இன்றைக்கி இருக்கக்கூடிய வட சென்னை, தென் சென்னை அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையை பிரிக்கிறோம் இல்லையா, அந்த தென் சென்னையில் வந்துட்டு பிரபலமாக பேசப்பட்ட ஒரு மாபெரும் ரவுடியாக இருந்தவர். அதாவது தென் சென்னையில் ஒரு பீரியடில், அதாவது வந்து நைன்டிஸ்லேருந்து இந்த 2003 வரையும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் சென்னையில் மிகப்பெரும் தாதாவாக இருந்த ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா, அயோத்திக்கு போம் வீரமணி. இவர் வச்சது தான் வந்து அங்கே சட்டம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரவுடி சித்தே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார். அது வந்து எல்லாருக்குமே தெரியும், காவல்துறையினருக்கு தெரியும். 2003 வந்து அவர் என்கவுண்டர் மூலமாக படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய காலகட்டத்திலேயே, அதாவது இந்த சிவகுமார் என்கிற அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க சூனாம்பேடு. அந்த ஊர்லேருந்து அவருடைய இளம் பருவத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இங்கே மயிலாப்பூரில் இருக்க சிட்டி சென்டர் பின்னாடி ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதி குடிசை பகுதியில் வந்து அவங்க குடிபெயர்ந்து வராங்க. வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே தென் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போல்லாம் வந்து ரவுடிசம் பீக்கில் இருந்தது. இந்த ஐஸ் ஹவுஸு, ராயப்பேட்டை, அப்புறம் வந்து இந்த பார்டர் தோட்டம், இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரவுடிசம். அவங்களுக்குலே ஒரு ரீஜன் பிடிச்சிக்குவாங்க. ஆமாம், கோல வச்சு இந்த பகுதியில் இவங்க, அந்த பகுதியில் அவங்க அப்படின்ற மாதிரி பிரித்து இந்த ரவுடிசத்தை வந்து பயங்கரமாக நெட்ஒர்க் கூட வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மயிலை சிவகுமார் வந்து இங்கே சென்னைக்கு வந்த உடனே அவர் பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது மயிலாப்பூரில் வந்துட்டு 1987-88 அந்த பீரியட்லேருந்தே நீங்கள் வந்து 2000 இவங்க வந்த பீரியட் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கோலோச்சிய மாபெரும் ஒரு தாதாவாக, ஒரு டானாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் பிரிய மகேஷ் என்று சொல்லக்கூடிய மயிலை மகேஷ் என்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. அவரை யாருமே கிட்ட நெருங்க முடியாது. எப்பயுமே ஒரு படையோடு சுற்றக்கூடிய ஆள், பஞ்சாயத்து அது இது சண்டை கிண்ட போகிறது எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அந்த பகுதியை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காரு. இதை வந்து நம்ம மயிலை சிவகுமார் வந்து பார்க்குறாரு. சிவகுமார் வந்து அப்போ இளம் வயதுலையா, இவர்கிட்ட நெருங்க கூட முடியலை, பட் ஆனால் இவரை மாதிரி நம்ம வரணும், இவருக்கு என்ன இவ்வளோ ஒரு பேர் இருக்குது இந்த ஊருக்குள்ளே, எல்லோரும் அவரை பார்த்தா பயப்படுறாங்களே, ஆள் பலம் அதுவும் இல்லாமல்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயம் போனாலும் அது மகேஷ் என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இப்போ இந்த கேரக்டர் மாதிரி நம்ம வரணுமே அப்படின்னு சொல்லி அதை மகேஷால் ஈர்க்கப்படுகிறார். ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள், சண்டை அப்படி இப்படின்லாம் போகிறாங்க. கட்ட பஞ்சாயத்து அப்போ வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஒரு நண்பருக்காக போனால் கூட அது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிடுவானுங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காலத்து ஓட்டத்துக்காக பண்ணுறாங்க. அப்போ அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அயோத்தி குப்பம் வீரமணி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். சென்னையில் வந்துட்டு மாபெரும் ஒரு டானாக அவர் இருந்துட்டுருக்கார். இந்த பக்கத்தில் அதாவது மயிலாப்பூருக்கும் அயோத்தி குப்பத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸும் கிடையாது, கடற்கரை சார்ந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரவுடிசத்தை எப்படியா டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்பொழுது மகேஷ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி
அங்கே லோக்கலில் வந்துட்டு ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லோக்கலில் ஒரு சில சண்டைகள் ஏற்படுகின்ற பொழுது மகேஷ் இருக்கார் இல்லையா, அந்த மகேஷோடைய உறவினர்களையே வந்துட்டு சிவகுமார் தரப்பினர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சிவகுமார் தலைமையிலேயே தாக்குறாங்க. ஒரு ஏதோ ஒரு சண்டையில் வந்து உள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. அடித்தோடனே இது வந்து ஒரு பெரிய வெஞ்சன்ஸை கிரியேட் பண்ணுது. வெஞ்சன்ஸை கிரியேட் பண்ணி என்னடா இது, நமக்கு நமக்கு மேலே வர்றதுக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணுறான் லோக்கல் ஏரியாலேயே, நம்ம ஏரியாவில் காலகாலமாக நம்ம இருக்கோம், நம்மளை மீறி எப்படி ஒருத்தன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. ஸ்கெட்சை போட்டு மயிலாப்பூர் சிவகுமாரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகேஷ் அவருடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லா சுரேஷ் அப்படின்ற ஒரு நபர், அவங்க மருமகன்றாங்க, அந்த பில்லா சுரேஷ் அவருடைய நண்பர் விஜயகுமார் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இவர்கிட்ட விட்டோடனே இவர் வந்து சிவகுமாரை போட்டு செம்மடி அடிக்கிறாப்புல அடித்து விட்டுனதாக கூட தகவல், கழுத்தறுத்து தான், ஆமாம் கழுத்தறுத்து ஏதோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்ட பிறகு குற்றம் குலகரமாக இருந்தவர் வந்து அவரை ரெடி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, திருப்பி மீண்டு வரார். மீண்டு வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, மிக நெருக்கமாக வந்து அயோத்தி குப்பம் வீரமணி அவர்களுக்கு நெருக்கமாகிறார். நெருக்கிற ஒரு கட்டத்தில் அவருடைய விசுவாசியாகவே இவர் மாறிடுறார். மாறி அவருடைய ஒரு சில வேலைகள் இருக்கும் இல்லையா, இந்த ரவுடிசம் ஃபீல்டிலே பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் அவங்களோட நெட்ஒர்க் இங்கே இருக்கும் சென்னையில், புரியுதுங்களா. மதுரைக்கு ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க, ஆனால் மதுரையிலேருந்து இங்கே கான்டாக்ட் இருக்கும். அது ஒரு சம்பவம் நடந்த பிறகு சரண்டர் ஆகும்போது தான் தெரியும், இவங்க வந்து மதுரையில் இருந்தாங்க, இவங்க சங்கரன் கோயிலில் இருந்தாங்க, இவங்க திருச்சியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த நெட்ஒர்க் அந்த கூலிப்படையை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்சென்னையினுடைய முன்னாள் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்டர் தோட்டம் சேகர்னுவாங்க, தோட்டம் சேகர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இந்த அதிமுகவினுடைய கொள்கையை விளக்கி சொல்லக்கூடிய பாடல்களை பாடிக்கொண்டு அதில் வந்து மேடை பேச்சாளராக இருந்து கொண்டவர் நேரடியாக அந்த காலகட்டத்தில் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நெருக்கம், அதாவது நேரடியாக தெரியும் அவங்களுக்கு அப்படி ஒரு, ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் கட்சிக்காரர் இருந்தாலும் அந்த தோட்டம் சேகர்னா நேரடியாக தெரிகிற அளவுக்கு ஒரு பேரோடு இருந்தவர். அவருக்கும் வந்து அதே பகுதியை சார்ந்த மார்க்கெட் முரளி அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மார்க்கெட் இந்த ஜாம் பஜார் மார்க்கெட் எல்லாம் வந்து மீன் கடை அப்புறம் வந்து வெஜிடபிள் ஸ்டால் இதெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர். அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ரெண்டு பேரும் அதிமுக தான், பட் ஆனால் இந்த கட்சியில் வந்து யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள்ன்ற அந்த ஃபைட்டில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இவங்க அதாவது வந்து எப்படியாவது வந்து தோட்டம் சேகரை டெர்மினேட் பண்ணணும் கொண்டுறணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது அதாவது மார்க்கெட் முரளி, சிவகுமார், அப்புறம் வந்து அயோத்தி குப்பம் வீரமணி, இந்த மூன்று நபர்களும் சேர்ந்து அதாவது முரளிக்காக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது. அதுக்கு ஒரு ஸ்கெட்சும் போடுறாங்க. ஸ்கெட்சு போட்டு அப்படியே வந்து வேலை எப்போ டைம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு தோட்டம் சேகர் அவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போயிட்டு அவர் வராரு போல இருக்குது. வரும்பொழுது ஒரு மாஸ் கேங் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, உள்ளே இறங்கி அவரை கொலை செய்து விடுகிறார். இது நடந்து வந்து 1997, அது வந்து சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற ஒரு படுகொலை. இன்னும் பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த கொலை நடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பீக்கில் போயிடுறாரு இவர். பார்டர் தோட்டம் சேகர்ன்றவரே ஒரு பெரிய கேரக்டரு, அந்த கேரக்டரை இவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டாருன்னு போது இவருடைய இந்த ரவுடிசம் ஃபீல்டில் பேர் உச்சத்துக்கு போகிறது. போன பிறகு என்ன பண்ணாங்கட்டா, அப்படியே அடுத்த கட்டம் அந்த இவர் நான் சொன்ன அந்த இவர் மார்க்கெட் முரளின்ற ஒரு கேரக்டர்னு பார்த்திங்கன்னா, அவர் மேலே வந்து 5 கொலை வழக்குகள் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில் இருந்திருக்கு. கடைசியாக அவர் இறக்கும் போது கூட அவர் என்ன கேட்டால், அவர் கூட இருந்த நபரே வந்து 2015 நினைக்கிறேன், 2015 அவரை வந்து அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அப்போ வந்து அந்த தோட்டம் சேகருடைய படுகொலையில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மார்க்கெட் முரளி வந்து இவருடைய பேரை சொல்லிடுறாரு. யார், புல்லட் குமரன் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார் இதில்ன்னு சொல்லி உள்ளே கோத்துக்கிட்டதுனால அந்த பகை இருந்திருக்கு, என்னையே தேவையில்லாமல் சேர்த்து விட்டீங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு அவர் இறந்துறாரு. வீரமணியும் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார். 2003 நம்மளுடைய இப்போ இருக்கிற டிஎஸ்பி அப்போ சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர், மெரினாவோட சப் இன்ஸ்பெக்டராக இருந்த வெள்ளைத்துறை சார் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அட்டகாச ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அவரை வந்து என்ன பண்ணுங்கன்னா, இங்கே மெரினாவில் வந்து எஸ்ஐயை போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக ட்ராப் பண்ணி வீரமணியை என்கவுண்டர் பண்ணினாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் காலியாகுது. இப்போ இருக்கிறது வந்து நம்மளுடைய மகேஷ் மட்டும் இருக்கார், பெரிய மகேஷ் என்று சொல்லக்கூடிய மகேஷ் மட்டும் இருக்கார். மகேஷ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவரும் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. பட் ஆனால் அவருக்கு ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்குது, இவன் நம்ம சொந்தக்காரங்களே போட்டு அடிச்சிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இது மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது ட்ராப் பண்ணுன்றாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவகுமாரை நம்ம கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணும்போது ஒரு நபர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இதுமாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம், நம்ம பண்ணிடலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட அந்த வேடல்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே பிடிச்சி வச்சிடறோம், நீங்கள் வந்துருங்க வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மகேஷ் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் திருவல்லிக்கண்ணை சார்ந்த ஒரு நபரோட சேர்ந்து இவர் அங்கே பயணித்து போகும்பொழுது
அங்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். பல ஆண்டுகளாக மயிலாப்பூரை கட்டி காத்த ஒரு மகேஷ் என்ற ஒரு ஆள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிவகுமார் தலைமையிலான ஒரு டீம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மயிலாப்பூர் மகேஷ் என்ற கூடிய ஒரு நபரை வந்து அங்கே படுகொலை செய்து ரோட்டு நெடுஞ்சாலையிலே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. அந்த வழக்கும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு வழக்கு. யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டாரோ அவரையே கொண்டுட்டார். அவரையே வந்து ஏன்னு கேட்டால் அந்த பகை, ஏன்னா அவரை அடிச்சிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்கன்ட்டு. இந்த இன்பிட்டு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணார், 2011 என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்லா சுரேஷ் என்று சொல்லக்கூடிய நபரும் அவர் வந்துட்டு மகேஷனுடைய மருமகன், அந்த நபரையும் விஜயகுமார் என்ற நபரையும் ரெட்டைக்கொலை, அதாவது சிவகுமார் தலைமையிலான ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாலு இரவு என்ன பண்ணுறாங்க, இவங்கள விடவே கூடாது, இவங்களை விட்டா அதாவது அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்னாடி வந்துட்டு காம்ப்ரமைஸும் ஆன மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கு. நடந்த பிறகு எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படின்னோடனே, சரி நமக்கு எந்த எனிமி இல்லைன்ட்டு, அவங்களும் நமக்கு எந்த எதிரி இல்லை, சிவகுமார் அதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாதுன்ட்டு அவங்களும் லூஸாக இருக்கும் பொழுது, வீடு புகுந்து அதாவது ஹாஸ்பிட்டல் இவங்களை துரத்திக்கிட்டு வராங்க. இவங்க துரத்தும் போது வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட்டை உடச்சி உள்ளே இறங்கி அங்கே வந்துட்டு பில்லா சுரேஷை படுகொலை செய்கிறாங்க. அவர் அப்போ வந்து விசி கட்சியில் கூட ஒரு பொறுப்புலையோ இதில் இருந்திருக்காரு. அதற்கு பிறகு சேம் டே அன்றைக்கே என்ன பண்ணாங்கன்னா, விஜயகுமார் இதை விட்டால் அந்த விஜயகுமாரை விட்டால் திருப்பி அது பிரச்சனை வந்துட்டு விஜயகுமாரையும் வீடு புகுந்து கொலை செய்து விட்டால், ஒரே இரவில் ரெண்டு கொலை, காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே நைட்டில் இன்றைக்கி காலிலேருந்து அடுத்த நாள் காலைலக்குள்ளே ரெண்டு கொலைகள் நடைபெறுது. சென்னை பயங்கரமாக வந்து சென்னையில் வந்து இது பேசப்பட்ட ஒரு படுகொலை. சிவகுமாருடைய பெயர் இந்த வழக்குலையும் சேர்க்கப்படுகிறது. சிவகுமார் தலைமையிலான ஒரு டீம் தான் இந்த படுகொலை செய்தாங்கட்டு. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய வந்துட்டு தொழிலதிபர்கள், அப்புறம் வந்து சினிமா பிரபலங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தென் சென்னை. அப்படி அந்த தென் சென்னையில் மயிலாப்பூர் பகுதியில் பக்கத்தில் உங்களுக்கு மயிலாப்பூருக்கும் போயஸ் கார்டனுக்கெலாம் ரொம்ப தூரம் கிடையாது, அதனால் என்ன நடந்தாலும் அது வந்து வெளியில் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக இவங்க பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இரட்டை கொலை பண்ணுறாங்க. அடுத்து மகேஷ் படுகொலை செய்யப்படுகிறார். இப்போ யாருமே கிடையாது, ஒரே நமக்கு இனிமையே கிடையாது, எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட விஷயங்களில் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு வழக்குகள், அதாவது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 கொலை வழக்குகள் மற்றும் உட்பட ஒரு 20 வழக்குகள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொலை முயற்சி வழக்கு இருக்குது. அது மாதிரி வழக்குகள் எல்லாத்தையுமே போலீஸ் எப்பயுமே போட்டு வச்சுருக்காங்க. அப்படின்னும் பொழுது சிறைக்கு போயிட்டு அடிக்கடி சிறைக்கு போகக்கூடிய ஒரு நபர். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொலை வழக்கு அப்படின்றாலே ஒரு மனிதனோட 10 கால வாழ்க்கை போயிடும். 10 ஒரு கொலை பண்ணிட்டா 10 போயிடும், கோர்ட்டு போலீஸு அப்படி இப்படின்னு போய் அப்படி போயிடும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணுறாரு. இன்பிட்வீன் கேப்பில் ஒரு கல்யாணமும் பண்ணுறாரு. கல்யாணமும் வந்து சிறப்பாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தையும் அவர் பண்ணுறாரு. பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு அசால்ட்டாகவும் ஒரு சைடில் யோசிக்கிறாரு. ஒரு சைடில் என்ன பண்ணுறாரு, தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜா அப்படின்ட்டு அவர் ஒரு கேரக்டர். அவங்க அப்பா இறக்கும்போது சின்ன பையனாக இருந்தால் அப்படியே வெயிட் பண்ண வயசு இருக்கும் சார் அவருக்கு. அவருக்கு வந்து அப்பா அவங்க அப்பா இறக்கும்போது 3 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணார்னா, அப்போ சொல்லி சொல்லியே அதாவது அப்பாவை படுகொலை செய்தவர்கள் நம்ம பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து வீரமணி அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். ஒரு கட்டத்தில் மார்க்கெட் முரளி, ஜாம் பஜார் முரளி என்ற சொல்ல அந்த கேரக்டரும் வந்து இறந்து விடுகிறார். அப்போ இதில் யார் மூல காரணமாக இருக்கிறது, இந்த மயிலாப்பூர் சிவகுமார் தான் இதில் மெயினு, இந்த கொலையில் தான் அவர் பேர் எடுத்துட்டார், இவர் நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க, சான்ஸ் தேடுறாங்க, எதுவும் கிடைக்கல. ஆனால் இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு சிவகுமார் என்ன பண்ணுறாங்கன்னா, 2019 நம்ம இறந்து போன தோட்டம் சேகருடைய மகன் அழகுராஜும் அவங்க அம்மாவும் வந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோவில் எங்கேயோ போயிட்டு வராங்க. வரும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேசினோ தேட்டர்கிட்ட ஒரு பயங்கரமான தாக்குதல் அன்னைக்கு சிக்கியிருந்தாங்கன்னா அவங்கள அன்னைக்கு குழப்பம், பெட்ரோல் குண்டு வீசி அது வந்து ஒரு பரபரப்பாக போச்சு. அப்படி மாதிரி ஒரு அட்டம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அது அடுத்த கட்ட பகையை நோக்கி தான் போகுது. அப்படி இருந்தும் அவங்க சிக்காமல் கொல்லாமல் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க பலதரப்பட்ட விஷயம், இவங்களையும் கொல்லணும் சார். இவங்க என்ன கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு இப்போ சிவகுமாரை கொலை செய்வதற்கான அடுத்த கட்ட மூவெல்லாம் எடுக்கும் பொழுது என்ன கேட்டால், இந்த ரவுடிசம் நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். அப்போ உடனே என்ன சொல்லலாம் சார், உடனே ஒரு நியூஸ் வரும், எப்போ ஒன்று அவங்க கட்டுறாங்கப்பா அப்படின்வாங்க. இது ஒரு அவங்களுடைய சொல்லாடல், கட்டுறாங்களா என்னடா இது அப்படின்னு சொல்லி, நமக்கு யாருமே இல்லை, நம்ம சோலோவாக வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம சோலோவாக வந்துட்டுருக்கோம்னு இவர் நினைக்கிறாரு. நினைக்கும் போது பட் ஆனால் இவர் பின்னாடி ஒரு பகையை அவரை துரத்தி கொண்டே இருக்கிறது, அதை வந்து அவருக்கு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது 2021 என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா,
இந்த கொரோனா காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஏதோ ஒரு பணம் கொடுத்ததில் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, போஸ்டல் காலனி, நம்மளோட வெஸ்ட் மாம்பலத்தில் அசோக் நகருக்குள்ளே வரும் போஸ்டல் காலனியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு நபரை பார்ப்பதற்கு இவர் அடிக்கடி போயிட்டு வராருன்ற ஒரு தகவல் வந்துட்டு எதிர் முகாமுக்கு தெரியுது. யார், அழகுராஜா மற்றும் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே தெரியுது. தெரியும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அங்கே இருக்க யாரோ ஒரு ஆளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கூட இருக்க ஆளே ஒரு ஆளை பர்ச்சேஸ் பண்ணி அவருக்கு வந்து சிவகுமார் இங்கே வரப்போகிறாரு, பண விஷயமா வராரு போகிறாருன்னு விஷயத்தை சொன்னோன்னே இவங்க க்ளீனாக ஒரு சிண்டிகேட் போடுறாங்க. சிண்டிகேட் போட்டு என்ன பண்ணுறாங்க, அழகுராஜா தலைமையில் வந்து இவங்க ஒரு கூலிப்படையை வந்து இவங்க எங்கேஜ் பண்ணுறாங்க. மதுரை பாலா தலைமையில் ஒரு டீம், அதாவது எப்பயுமே ரவுடிசத்தில் யார் ஃபாஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க பேர் தான் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் 2021 பேரெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரை பாலா அப்படின்ற பேர். அப்போ மதுரை பாலா கூட நடுவில் வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்துட்டு கூட்டுட்டு வரும்பொழுது திடீர்னு ஒரு 4 பேர் கத்தி எடுத்துகிட்டு இறங்கி போன சம்பவம் ஒன்று இருக்குது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வழக்கினுடைய இது தான். ஆனால் அன்னைக்கு 2021 மார்ச் அன்னைக்கு ஈவினிங் அப்போ போல் இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இப்போ இந்த ரவுடிசம் ஃபீல்டில் இவங்க பண்ணுற தவறுன்னு கேட்டால், ஒன்று பெண்கள் பின்னாடி போயிடுறது, இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா போதை பின்னாடி போயிடுறது. அப்போ அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரக்கு அடிச்சிருக்காங்க, தண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து ரொம்ப நேரம் டிலே பண்ணுறாங்க, பணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கதை சொல்லப்படுகிறது. கதை சொன்னால் இது இவங்க போதை தலை கேறி விட்டது. சிவகுமார் அவர்களுக்கு போதை தலை கேறிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்பொழுது திடீரென அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்ம திடீரென ஒரு ஆட்டோ ஒரு 4-5 டூ வீலரில் எல்லா டூ வீலர் 2-2 பேர் வந்து வராங்க. அதில் வந்து அழகுராஜா, மதுரை பாலா இவங்கெல்லாம் போகிறாங்க. அது சினிமா ஸ்டைலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கத்தியை உருவி எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அழகாக சிக்கிட்டார், ஒரு தனியாக மாட்டிக்கிட்டார். கூட இருந்த ஒரு பையனும் வெளியில் ஓடிடுறான். ஏன்னா அவன் வெளியில் நிறைய கூட்டம், உள்ளே எல்லாருமே ஆயுதத்தோட அந்த வீடியோ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கையில் ஆயுதம் வச்சுருக்கான். அப்படி வச்சிருக்கும் பொழுது என்ன பண்ணி கேட்டால், அங்கே டிஃபென்ஸ் எடுக்க முடியாது, அங்கே சண்டை போட முடியாது, சினிமா கிடையாது. உள்ளே போய் கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்ட பிறகு கைது செய்ய அழகுராஜாவை காவல்துறை கைது செய்கிறாங்க. கைது செய்த பிறகு தான் அவர் சொல்கிறாரு, என் தந்தையினுடைய கொலைக்கு நான் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறேன்றார். எப்போ 1997 நடந்த படுகொலைக்கு 2021 வருஷம் காத்திருந்து மயிலை சிவகுமார் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ மயிலப்பூர் சிவகுமார் அவர்களுடைய அந்த அரசியல் செல்வாக்கு எப்படி இருந்தது சார்? அதாவது அரசு வீரமணி அவர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருந்த அரசியல் பின்புலம் இருந்தது, இவருக்கு எப்படி? இல்லை, இவரை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இவர் வீரமணி அவர்களோடு தொடர்பு இருந்தார், ஏதோ ஒரு சம்பவத்திற்காக வீரமணி அவர்கள் இவருக்கு செயின் எல்லாம் போட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது இருக்குது, பேச்சுவார்த்தைகளில் அடிபடுது. அப்போ மயிலாப்பூர் சிவகுமார் அப்படின்ற ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஜானு பாகவா பயங்கரமாக இருக்க மாட்டோம், ரொம்ப அதாவது குள்ளமாக ஒரு மாதிரி இருப்பாப்பில். அப்போ வந்து இவருக்கான அரசியல் செல்வாக்கெல்லாம் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. இவங்க ஒரு சம்பவம் செய்த பிறகு கொஞ்ச நாள் வேற எங்கேயா போயிடுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, ஃபோன் பண்ணி பேசுகிறது, யார் மூலிமா அது வந்து ஒரு அதிகாரிகள், இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா காவல்துறையில் 2-3 பேர் இருப்பாங்க, யாராக இந்த கருப்பாடுகள் வந்து நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு தானே தவிர அரசியல் பின்புலம்ன்றது வந்து எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க அதிமுக பிரமுகரை வந்து படுகொலை செய்திருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் பொலிட்டிக்கல் சப்போர்ட்னு பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து இவங்க பின்னாடி இருந்து தான் இதை ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம்னா வந்து கூலிப்படை மாதிரி தான், இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கூலிப்படையாக தான் இவங்க செயல்படுறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பொருளாதார ரீதியாகவும் வந்துட்டு மயிலாப்பூர் சிவகுமார் வந்துட்டு பெரிய அளவில் வளர்ந்துட்டாரா அப்படின்னு பார்த்தனா கிடையாது. இந்த ரவுடிசத்தை நம்பி போய் வீணாக போய் வாழ்க்கை வேஸ்ட்டாக போனதில் இவரும் ஒரு உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 கொலை பண்ணியிருக்காரு, 7 அட்டம்ப்ட் மர்டர்னா அவர் பணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க, பணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த பணத்தை வந்து பசங்களுக்காக செலவு பண்ணுறது, ஊர் மக்களுக்காக செலவு பண்ணுறது, இப்படி செய்தது தானே தவிர அந்த குடும்பத்திற்காகவோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமோலாம் எதுவுமே இவங்க பண்ணலை. குறிப்பாக சிவகுமாருடைய குடும்ப பின்னணியை பார்க்கின்ற பொழுதுன்னு கேட்டால், அவங்க அம்மா தான் பேக் போனாக இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. வீடு கட்டுறதுலேருந்து எது பண்ணாலும் அவங்க அம்மா தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. குடும்பத்தினுடைய பின்னணி என்னவாக இருக்குது? குடும்பத்தோட பின்னணி, அவர் திருமணம் ஆச்சு, திருமணம் ஆன பிறகு அவங்க மனைவி அவங்க ஊரை பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க கணவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் அவர்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸு, இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காண பாடலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒருத்தருக்கு அப்படி போட முடியாது, நிறைய பணம் செலவு பண்ணதுக்கு, கூட ஆள் இருக்குனாலே பணம் செலவு பண்ணுமே. இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு ரவுடிசம் பண்ணுறதுனாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி வந்து தென் சென்னைக்குள்ளே ஒரு கால் பதித்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இதெல்லாம் தான் அவர் பண்ணி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 கொலைகள் செய்து இத்தனை வழக்குகள் இருந்தாலும் கூட
நிறைய இந்த கஞ்சா வியாபாரம் இது அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் விசாரித்த வரைக்கும் வந்து அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் தெரில. பட் ஆனால் இந்த ஒரு ஒரு தோட்டம் சேகரனுடைய கொலைக்கு இவர்கள் வந்து அசால்ட்டாக இருந்த ஒரு காரணத்தினாலையும், இன்னொன்னு கேட்டால் நம்ம இது நம்மளை யார் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக தான் அழகாக ஒரு ஸ்கெட்சு போட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நாளாகவே இது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 10-15 நாளாக நீ வந்து ஒரு இடத்துக்கு வர போகிற அப்படின்னும் பொழுது அதை வந்து எப்பயுமே இப்போ ரவுடிசம் ஃபீல் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, வேறு மாதிரி மாற்றுவாங்க. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, பணத்தை நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்வாங்க. இல்லையா, பணத்தை வந்து நீ ஆன்லைன் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேற ஒரு அக்கௌண்ட்டு ஏஓ பிஓ சிஓக்கு வந்து 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படி கூட மாற்றிடுவாங்க. பட் ஆனால் இவர் ரொம்ப அசால்ட்டாக தன்னுடைய நம்மளை யார் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு 10 பேர் கூட இருக்காங்களே நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ண பிறகு தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கும் அதிகமாக அவங்க யோசிக்கிறாங்க. யோசி இது இப்படியே விட்டனா, ஏன்னா இது நடந்துகிட்டே இருக்குது. நான் உன்னை கொலை பண்ணணுமா இல்லை நீ என்னை கொலை பண்ணணுமான்ற ஒரு பேச்சு ஒரு ஒரு திட்டமிடல் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, அழகுராஜா டீம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இப்படி போய் இப்படி ஒரு கொலையை செய்கிறாங்க. கொலை செய்து இன்றைக்கு அந்த குடும்பம், அதாவது இறந்து போன சிவகுமாரோட குடும்பம், அதாவது நிர்கதியாக நிற்கின்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கத்தியை எடுத்தவர்கள் கத்தியாலே தான் சாவார்கள் என்பது உண்மையாகிறது. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, சிவகுமாரோடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய அதாவது பேர் பெரிய பேராக இருக்கலாமே தவிர, அவர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காகவும் மற்ற அடுத்த கட்டம் நம்ம இல்லாட்டி அடுத்த கட்டம் நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்றதை யோசிக்காமல் இருந்த ஒரு காரணத்தினால தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. மயிலை சிவகுமார் அவர்களுடைய குற்ற பின்னணி குறித்தும் அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத தெளிவு அவர்களுக்கு நீங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.